இயக்குனர் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் உருவான திருச்சிற்றம்பலம் திரைப்படம் கடந்த 18ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. வெளியான 8 நாட்களில் 50 கோடி ரூபாய் வசூலை அள்ளியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ், பாரதி ராஜா, நித்யா மேனன், ராசி கண்ணா, பிரியா பவானி சங்கர் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். அனிருத் இசையில் இந்த படத்தில் வெளியான பாடல்கள் அனைத்துமே பெரிய அளவில் ஹிட் அடித்துள்ளது. குறிப்பாக தாய் கிழவி, மேகம் கருக்காதா, தேன்மொழி பூங்கடி போன்ற பாடல்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றன. இந்த படத்தில் குறிப்பாக பேசப்படும் ஒரு கதாபாத்திரமாக இருந்தது நித்யா மேனனின் கதாபாத்திரம்தான். நித்யா மேனன் கேரளாவைச் சேர்ந்தவர். மலையாளத்தில் பல படங்களில் நடித்திருக்கும் அவர் தமிழிலும் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு பல படங்களில் நடித்திருக்கிறார். இவர் திருச்சிற்றம்பலத்தில் தனுஷுக்கு ஜோடியாக சோபனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தியிருக்கிறார். இந்த படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த பலரும் தனக்கும் சோபனா போல ஒரு தோழி இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என நினைக்கும் அளவிற்கு தனுஷுடன் மிக அழகாக நடித்திருக்கிறார் நித்யா மேனன். பலரும் இந்த கதாபாத்திரத்தை வடிவமைத்த இயக்குநருக்கு நன்றியும் தெரிவித்தனர். கடுமையான திரை விமர்சனங்கள் செய்யும் விமர்சகர்கள் கூட நித்யா மேனனின் நடிப்பை வெகுவாக பாராட்டியிருந்தனர். இந்த நிலையில் நித்யா மேனன் 2 நாட்களுக்கு முன்பு லைவில் வந்து ரசிகர்களுடன் உரையாடி கொண்டிருந்தார். அப்போது அவர் என்னை யாரும் தாய் கிழவி என்று கூப்பிட வேண்டாம், அது என்னுடைய பெயர் கிடையாது, அது அந்த படத்தில் வரும் கதாபாத்திரம், அதை அத்தோடு விட்டு விடுங்கள், என்னை யாரும் தாய் கிழவி என்று கூப்பிடாதீர்கள், எனக்கு அந்த பெயர் பிடிக்கவில்லை என ரசிகர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ப்ளீஸ் டோன்ட் கால் மீ, என்னை தாய் கிழவின்னு கூப்பிடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டார்ட் காலிங் மீ தாய் கிழவி. ஐ டோன்ட் லவ் தட் நேம். டூ மோர் ஃபில்ம்ஸ் இன் தமிழ். Of course I will. I'll definitely do that. I'm very happy with ella na tamil la panna films ellame. They're all like very unique and lot of love I've got for all my films in tamil. So yeah. Cinema arasiyil aanmeegamna anaitthu vidamana video kalaiyum paarka namadhu tv youtube channel subscribe pannunga. Unmai seidhigalai udanukudan therindukolla namadhu tv app download pannunga.